ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் போனால் கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ரொம்ப ஒரு நல்ல இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோலேருந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கி வச்சுக்கோங்களேன், அவங்க தர டிவிடண்டிவ் ஷேர் ப்ரைஸை பார்க்கும்போது 10% மேலே டிவிடன் தராங்க. எப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ டைரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த வீடியோ போகிற ஃபுல்லாக போக முன்னாடி இந்த சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும் நிறைய ஷேர்ஸ் பற்றி. ஸோ போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ மீன் த முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பால்மர் லாரி லிமிடெட். ஓகே, பால்மர் லாரி லிமிடெட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கொல்கட்டா கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் வந்து 90 ரூபா இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பே பண்ண டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. நான் கிட்டத்தட்ட வந்துட்டு போன வருஷம் மட்டும் 11 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கு. 2018 போது 10 ரூபா டிவிடெண்ட், 17 போது 7 ரூபா டிவிடெண்ட், 16 போது 20 ரூபா டிவிடெண்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 ரூபான்னு 20 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஷேர் ரேட் வந்து 90 ரூபா இருக்குங்க. ஓகே, ஷேர் ப்ரைஸ் வந்து 90 ரூபா இருக்கு. அவங்க அட்லீஸ்ட் 9 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணிட்டுமே ஷேர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 10% ஆஃப் தி ஷேர் ப்ரைஸ் வந்து அவங்க டிவிடெண்டாக பே பண்ணுறாங்க. இப்போ வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் கம்மியாக போச்சு, இன்னும் கம்மியாக வாங்கினா கூட உங்களுக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிய வரும், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் புரிய வரும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீங்களும் போய் உங்கள் ரிசர்ச் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ரிசர்ச் ஒர்க் தான் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். நாங்கள் ஜஸ்ட் ஒரு கைடிங் பார்த்து தான் உங்களுக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஷேர் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஸ்டாக் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஓஎன்ஜிசி கம்பெனி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இந்தியா. இதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான், இதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனி இப்போ ஷேர் பிரைஸ் வந்து 70 ரூபா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு இந்த கம்பெனி பே பண்ண டிவிடெண்ட் பார்க்கலாம். இந்த கம்பெனி பே பண்ண டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு நிறைய டிவிடெண்ட் பே பண்ணுது. ஸோ கூட்டி கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 7 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணுதுங்க வருஷத்துக்கு. 7 ரூபா 8 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணுது. ஸோ இப்போ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 71 ரூபா இருக்கு. 10% போட்டிங்கன்னா 7 ரூபா, தர டிவிடெண்ட்டு 7 ரூபா. ஸோ இதனால தான் அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ், குட் ஸ்டாக்ஸ், ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாக்ஸாக பார்த்து உங்களுக்கு தரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறலாம் கூட வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு உங்களுக்கு 10% இதுலேருந்து வருதுடா அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது வந்து முதல் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ், அதனால சீக்கிரமாக யாராலையும் மூட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் வந்து 10% டிவிடெண்ட் தரேன் வருஷத்துக்கு போட்ட கேபிட்டல், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், ஷேர் ப்ரைஸ் ஏறலாம் கூட சொல்கிறேன். ஷேர் ப்ரைஸும் ஏறி உங்களுக்கு டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப லக்குங்க. உங்களா இதான் செகண்ட் ஸ்டாக், ஆயில் அண்ட் நேச்சுரல் காஸ்ட் கார்பரேஷன். மூணாவது ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஷேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஷேர் தான். ஆக்சுவலாக பவர் கார்பரேஷன் வந்து பவர் கம்பெனிஸ் வந்து லோன் கொடுத்து அந்த லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிற கம்பெனி தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி. அதான் இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனி வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணுது. சில வாட்டி கம்மியாயிடும், 1 ரூபா டிவிடெண்ட் கம்மியாயிடும், சில வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8-12% டிவிடெண்ட் ரேஞ்ச் இந்த கம்பெனிக்கு இருக்கும். அதாவது இப்போ ஷேர் 102 ரூபா இருக்குல்ல, தெரிஞ்சுக்கும் நீங்கள் ஒரு 90 ரூபா இல்லை 95 ரூபாயில வரும்போது வாங்கி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு வருஷத்துக்கு 10%, அதாவது 9 ரூபா இல்லாட்டி 8 ரூபா, 7 ரூபா இல்லை 12 ரூபா, 15 ரூபா பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் எசென்ஷியல் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சதுக்கும் மறுபடியும் சொல்லிடுறேன், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி கம்பெனி, அடுத்தது பால்மர்லாரி கம்பெனி. இந்த 4 இந்த 3 கம்பெனியும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சம்ம பிக், டிவிடெண்ட் பிக்ஸ், டிவிடெண்ட் குட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2020. ஏன்னா இந்த ப்ரைஸ் கரெக்டான வாங்காமல் விட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோம் வேற ஏதாவது இவ்வளோ தூரம் இறங்குமா எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இறங்க உங்களுக்கு வாய்ப்பு தான் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க. ஆனால் ஒரே சமயத்துக்கு மொத்த ஸ்டாக்கையும் வாங்கி வச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஏன்னா மார்ச் மந்த் எப்படிக்குன்னு தெரியல, ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் மார்க்கெட் சுற்றி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 20 ஷேர் வாங்கணும்னு பிளான் பண்ணக்கூடிய 5-5 ஷேராக வாங்குங்க. ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க, ஒரு நாள் எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கிடாதீங்க. ஏன்னா உங்க நல்லதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் விலை இறங்கிச்சுன்னா இன்னும் விலை இறங்கிச்சுன்னா அப்போ வாங்குற ஒரு எபிலிட்டிங்க மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால சொல்கிறேன், பார்ட் பை பார்ட்டாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் அபவுட் இந்த 4-5 ஷேர். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.